தன்னோட வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் நம்பிக்கையோடு மறுபடியும் எழுந்து வந்து இப்போ வரைக்கும் சாதிச்சுட்டு இருக்க மனிதனான விஜய் ஆண்டனி அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். விஜய் ஆண்டனி, இவருடைய உண்மையான நேம் பிரான்சிஸ் ஆண்டனி சிரில் ராஜா. இவர் 1975 ஜூலை 24 நாகர்கோவிலில் பிறந்திருக்காரு. விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு நடிகர், ஒரு மியூசிக் டைரக்டர், பாடகர், இதையும் தாண்டி நிறைய விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில் பண்ணியிருக்காரு. ஃபிலிம் எடிட்டர், லிரிசிஸ்ட், ஆடியோ இன்ஜினியர், ஃபிலிம் ப்ரொடியூசர், டப்பிங் ஆர்டிஸ்ட், டைரக்டராகவும் இருந்துட்டு வராரு. விஜய் ஆண்டனி அவர்களுடைய ஃபேமிலி ரொம்பவே சிம்பிளான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் ஏதோ பார்க்க வெள்ளையாக இருக்கேன் அப்படின்றதுனால நான் ரொம்ப ரிச்சான ஃபேமிலி, பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, நான் ரொம்பவே அடிமட்டத்திலேருந்து வந்த ஆள் தான்னு சொல்லியிருக்காரு. இவருடைய சின்ன வயசில் இவர் ஒரு கவர்மெண்ட் ஹவுசிங் போர்ட் வீட்டில் தான் இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு தங்கையும் இருந்திருக்காங்க. அப்பா ஒரு சாதாரண வேலை தான் செஞ்சிட்ருக்காரு. அப்பாவுக்கு அதிகமான குடிப்பழக்கம் இருந்ததுனால வீட்டில் அடிக்கடி நிறைய சண்டைகள் வருமா. ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டில் பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாகி இவருடைய அப்பா தற்கொலையும் செய்திருக்கிறாரு. இவருடைய அப்பா இருக்கும்போது இவருக்கு 7 தானா, இவருடைய தங்கைக்கு அப்போது 4. அதன் பிறகு ஃபேமிலியை ஃபுல்லாக அம்மா தான் பார்த்துக்கிட்டு தன்னுடைய 2 பிள்ளைகளையும் வளர்த்து படிக்க வச்சுருக்காங்க. அது வரைக்கும் நாகர்கோவில் இருந்திருக்காங்க விஜய் ஆண்டனியோட ஃபேமிலி. அதன் பிறகு இவங்க திருநெல்வேலிக்கு வந்திருக்காங்க. திருநெல்வேலியில் தான் விஜய் ஆண்டனி அவர்கள் ஸ்கூல் படிச்சிருக்காரு. அங்கே ஒரு காலேஜில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸும் படிச்சிருக்காரு. இவருக்கு சின்ன வயதில் இருந்தே மியூசிக்கில் அதிகமான இன்ட்ரெஸ்ட். சும்மா அப்பப்போ ஏதாவது கையில் கிடச்சா தாளம் தட்டிட்டு மேலே கூட்டிகிட்டுலாம் இருப்பாராம். ஸ்கூல் காலேஜில் நடந்த காம்படிஷன், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் வந்து மியூசிக்ஸில் இவர் கலந்துப்பாராம். இவரை சுற்றி மியூசிக்காகவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பையே க்ரியேட் பண்ணியிருக்காரு விஜய் ஆண்டனி அவர்கள். இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் போய் பாடியிருக்காரு. இப்படியே இவருக்கு மியூசிக் மேலே அதிகமான இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்கு. நம்ம மியூசிக் டைரக்டர் ஆகலாம்ன்றதும் அப்போ தான் அவர் யோசிச்சிருக்காரு. மியூசிக் டைரக்டராக ஆகணும்னா திருநெல்வேலியில் இருந்தால் முடியாது, நம்ம சென்னைக்கு வந்துடலான்னு சென்னைக்கு கிளம்பி வராரு. சென்னையில் லயோலோ காலேஜில் விஸ்காம் ஜாயின் பண்ணியிருக்காரு. அப்படியே படிச்சுக்கிட்டே நிறைய மியூசிக் ஸ்டூடியோவில் வேலை தேடியும் இருக்காரு. எனக்கு மியூசிக் கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லியெல்லாம் இவர் வேலை கேட்கலையா. உங்கள் ஸ்டூடியோவில் ஆஃபீஸ் பாய், ஸ்டூடியோ வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, டீ வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தால் கூட போதும், நான் வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லி தான் இவர் வேலையே கேட்டிருக்காரு. அப்படி ஒரு ஸ்டூடியோவில் வேலைக்கு சேர்ந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே டீ வாங்கி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. எல்லோரும் எப்படி வேலை பார்க்குறாங்க, ஆடியோ இன்ஜினியரிங் எப்படி வேலை பார்க்குறாங்க, சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாம் எப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து நோட் பண்ணி பண்ணி எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிறாரு விஜய் ஆண்டனி அவர்கள். இதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு சவுண்ட் இன்ஜினியராகவும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் தான் ரேடன் மீடியாவில் இவர் ஒர்க் செய்கிறாரு. இவருடைய ஒர்க் ராதிகா மேம்க்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அதன் பிறகு இவருக்கு மியூசிக் போட ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. சின்ன பாப்பா பெரிய பாப்பா என்ற சீரியலில் இவர் தான் டைட்டில் ட்ராக்கை போட்டிருப்பாரு. இப்போவும் இந்த சீரியலோட டைட்டில் ட்ராக் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதன் பிறகு கனா காணும் காலங்கள், இந்த சீரியலையும் யாராலையும் மறக்க முடியாது. இந்த சீரியலுக்கும் இவர் தான் டைட்டில் ட்ராக் போட்டிருப்பாரு. அதன் பிறகு ரொம்பவே ஃபேமஸான காதலிக்க நேரமில்லை சீரியலுக்கும் இவர் தான் டைட்டில் ட்ராக் போட்டிருக்காரு. அந்த நேரத்தில் இந்த சாங் வந்து சினிமா சாங் மாதிரியே ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. நிறைய பேரோட ரிங் டோனாகவே இந்த சாங்கை வச்சுருந்தாங்க. இப்படியே விஜய் ஆண்டனி அவர்கள் ராடன் மீடியா மூலமாக வந்த நிறைய சீரியல்களுக்கு டைட்டில் ட்ராக் போட்டிருக்காரு. இவர்கிட்ட ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம், ராதிகா மேமே பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா, பொதுவாக சீரியல்லாம் அவ்வளோ வந்து மெனக்கெட மாட்டாங்க, சினிமாவில் இருக்க பாட்டையே தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இவர் ஓனாக எல்லாமே கம்போஸ் பண்ணி கொடுத்தாராம். அதுதான் ராதிகா மேம் இவர்கிட்ட ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன காரணமாக. அதனால தான் இவருக்கு ஃபிலிம்லேயும் மியூசிக் போடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இவர் மியூசிக் போட்ட முதல் மூவி தான் டிஷ்யூ. ஆக்டர் ஜீவா சந்தியா இவங்க ரெண்டு பேரும் இந்த மூவியில் நடிச்சிருப்பாங்க. இந்த மூவியோட சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் தான். ஏன், இப்போ கூட டயலாமோ டயலாமோ சாங்ஸ் வந்து இன்னமும் எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேவரட்டான சாங் தான். இவரோட சாங் டயலாமோ, நாக்கு முக்க எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஜிப்ரிஸ் வேர்டில் தான் இருக்கும். இந்த சாங்ஸ் எல்லாம் எப்படி சார் போடுறீங்க அப்படின்னு விஜய் ஆண்டனி அவர்களிடம் நம்ம கேட்டால், நம்ம எப்போதும் தானானா தனனா தானே பாட்டு போட்டுட்ருப்போம், எங்கேயோ கேட்ட மாதிரி பார்த்த மாதிரி தான் இருக்கும், அது வந்து புதுசாகவே இருக்காது, நான் ஏதாவது புதுசாக கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அப்போ தான் ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ் இவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும், நம்ம பாட்டையும் நம்ம விற்கலாம் அப்படின்லாம் நான் நினச்சேன். அந்த மைண்ட் செட்டில் தான் இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து சாங் பண்ணேன். நான் கொஞ்சம் விளையாட்டாக பண்ண விஷயம்தான், ஆனால் என்னோட இந்த சாங்ஸ் மியூசிக் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சி போச்சு. நாக்கமுக்கா சாங்ஸ்லாம் கேட்கும்போது இதெல்லாம் ஒரு பாட்டா அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. ஆனா சாங்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒரு ரீச் ஆகும் அப்படி நான் வந்து நினைக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு விஜய் ஆண்டனி அவர்கள். இவருடைய 2வது மூவி தளபதி விஜய் நடித்த சுக்ரன் மூவி.
இவர் டிஷ்யூ மூவி தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருப்பாரு, ஆனால் சுக்ரன் மூவி தான் ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும். சுக்ரன் மூவிக்கு அப்புறம் விஜய் ஆண்டனி அவர்கள் தன்னுடைய பெயரை அக்னி அப்படின்னு மாத்திட்டாரு. ஆனால் தளபதி விஜய் அவர்களோட அப்பாவான சந்திரசேகர் வந்து அக்னின்ற பேர் வந்து அந்த அளவுக்கு லக்கியாக கிடையாதுப்பா, என்னோட பையனோட பேரை உனக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டனின்ற பேரோட விஜயை சேர்த்து விஜய் ஆண்டனின்ற பேரை வைத்தவர் சந்திரசேகர் சார் தானா. இப்போ கூட இவரும் சந்திரசேகர் சாரும் அப்பாவும் பையனும் மாதிரி தான் பழகிட்டு வராங்களாம். அதுவும் எந்த மாதிரி ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் வளர்ந்த வீட்டை யாருக்குமே கொடுக்காத சந்திரசேகர் அவர்கள், அது விஜய் வந்து வாழ்ந்த வீடு, வளர்ந்த வீடு, ஓடி ஆடி விளையாடின வீடு, நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு அந்த வீட்டை இவர் வாடகைக்கும் விட்டிருக்காரு. ரொம்ப வருடங்களாக விஜய் ஆண்டனி அவர்கள் அந்த வீட்டில் தான் வாடகைக்கு இருந்திருக்காரு. இப்போ தான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆழ்வார்பேட்டையில் வீடு வாங்கியும் போயிருக்காரு. இவரோட சாங்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹிட்டாச்சு. நான் அவனில்லை மூவி, காதலில் விழுந்தேன், நினைத்தாலே இனிக்கும், வேட்டைக்காரன், TN07 மூவியில் வர ஆத்திச்சூடி சாங். இப்போ அவ்வையார் போட்ட ஆத்திச்சூடிலாம் நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, இவர் போட்ட இந்த ஆத்திச்சூடி சாங் தான் ஞாபகம் வருது. அங்காடி தெரு, உத்தம புத்திரன், வெடி, வேலாயுதம், இவருடைய பாட்டுக்காகவே நிறைய படங்களும் ஹிட்டாகியும் இருக்குது. என்னதான் பாட்டு ஹிட்டானாலும் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு வளர்ச்சியுமே இல்லையா, அதனால் லைஃப்பில் அவருக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இப்படியே இருந்தால் நம்ம பொருளாதார ரீதியில் வந்து வளர்ச்சியே இல்லாமல் தான் இருப்போம்னு நிறைய திங்க் பண்ணியிருக்காரு. அதன் பிறகு தான் நம்ம வந்து ஆக்டிங் பண்ணலாம் அப்படின்ற முடிவே எடுத்திருக்காரு விஜய் ஆண்டனி. நான் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் யாரும் நம்மக்கிட்ட வந்து கதை சொல்ல மாட்டாங்க, இவரால் நடிக்க முடியுமா அப்படியெல்லாம் திங்க் பண்ணுவாங்க, என்னோட உருவத்தை பார்த்து எனக்கு எது செட் ஆகும் அந்த கதை தான் சொல்வாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நல்ல கதையாக இருக்கணும், அந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கணும், அப்போ தான் நான் அந்த கதையை ஏற்று நடித்தா எனக்கு ரொம்பவே நல்லா இருக்கணும்னு நினைப்பாராம் விஜய் ஆண்டனி அவர்கள். அதனால் நான் படம் நடிக்க போகிறேன், எனக்கு கதை சொல்லுங்கன்னு இவர் கேட்கலையாம். நான் வந்து படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன்னு தான் இவர் எல்லாருக்கிட்டையும் சொன்னாரா, நிறைய பேர்கிட்ட கதையும் கேட்டாராம். அப்படி வந்து இவர் கேட்ட கதை தான் நான் திரைப்படம். இவர் வந்து இந்த மூவியில் ஹீரோவாக பண்ண போகிறான்னு சொன்ன உடனே யாருமே ப்ரொடியூஸ் பண்ணலை, சரி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லி அவர் தன்னோட வாழ்க்கையில் இத்தனை வருடமாக சம்பாதிச்ச மொத்த பணத்தையும் போட்டு இவரே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஒரு பெரிய ரிஸ்க்கையும் லைஃப்பில் எடுத்திருக்காரு. அவர் ரிஸ்க் எடுத்த மாதிரியே படம் வந்து வேற லெவல் வந்து ஹிட்டு கொடுத்துருக்கு. அதன் பிறகு சலீம் மூவி, பிச்சைக்காரன், பிச்சைக்காரன் மூவி வந்து சொல்லவே வேணாம். இந்த இரண்டு படங்களையும் விட பிச்சைக்காரன் வந்து ரொம்பவே பெரிய ஒரு ஹிட்டு தான் வந்து கொடுத்துருக்கு. பிச்சைக்காரன் மூவியோட டைரக்டர் சசி அவர்கள் வந்து இந்த கதையை நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, ஆனால் யாருமே இந்த படம் பண்ணுறதுக்கு வந்து ஒத்துக்கலையாம். அதன் பிறகு இவர் விஜய் ஆண்டனி கிட்ட வந்திருக்காரு. இந்த கதையை கேட்ட உடனே விஜய் ஆண்டனிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த படம் தமிழில் 40 கோடி வரைக்கும் வசூல் செய்திருக்கு. தெலுங்குலேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே தமிழை விட தெலுங்கில் வேற லெவல் ஹிட் கொடுத்துருக்கு இந்த மூவி. இவரோட எல்லா படமும் தமிழில் ரிலீஸ் ஆன மாதிரி தெலுங்குலையும் ரிலீஸ் ஆனதால் இவருக்கு அங்கே தெலுங்கில் ரொம்ப பெரிய ஒரு ஹீரோவாக ஒரு மார்க்கெட்டும் இருக்குது. விஜய் ஆண்டனி அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூஸில் சொல்லியிருப்பார், நாம் இருக்க வரைக்கும் நமக்கு தோன்ற எல்லா விஷயங்களும் வந்து செஞ்சிடணும், நாளை பின்னே இதை செய்யணும்னு நினச்சோம் ஆனால் முடியாமல் போச்சு அப்படின்லாம் வந்து நினைக்கக்கூடாது, இருக்கிற நேரத்தை கரெக்டாக செலவு பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாரா. என்னோட லைஃப்பில் ரொம்ப பெரிய சக்ஸஸ்னால் அது இதுதான், நான் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், இதையும் தாண்டி நான் சிங்கராக இருக்கணும், நான் பாடணும்னு எனக்கு தோணுச்சு, அதை மக்கள் ஏற்றுக்கிட்டு ஒத்துக்கிட்டு எல்லாருக்குமே என்னோட பாட்டு பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய சக்ஸஸ் தானே சொல்லியிருக்காரு. விஜய் ஆண்டனி அவர்கள் தன்னோட லைஃப்ல ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் ஆண்டனி அவர்கள் நிறைய காலேஜ், ஸ்கூல் இங்கெல்லாம் போகும்போது அட்வைஸா என்ன சொல்வார்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், ஃபினான்ஷியலாகவும் சரி லைஃப்பில் மேலே வரவும் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம செய்யணும்னு நினைக்கிறத எப்படியாச்சும் முட்டி மோதியாச்சும் செஞ்சே ஆகணும், கஷ்டம் இருக்குன்றதுக்காக அதுக்காக பேக்லாம் வந்து அடிக்கக்கூடாது, நம்ம செய்யணுன்றதை செஞ்சு முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் அவர் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற விஷயம், எல்லாருக்கும் அதிகமாக சொல்கிற விஷயமும் இதுதானா. இவர் ஃபஸ்ட்டு ஏவிஎம்குள்ளே போகும்போது இவர் வந்து யாருமே மதிக்கலையாம், உள்ளவே விடலையாம். அப்போவே அவர் வந்து திங்க் பண்ணிட்டாரா, நம்ம ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினச்சாரா. இப்போது ஏவிஎம் உள்ள ஒரு ஸ்டூடியோவே வாங்கியிருக்காரு. இதை நிறைய பேரால் வந்து பண்ண முடியாது, ஆனால் விஜய் ஆண்டனி அவர்கள் செய்திருக்காரு. நாக்குமுக்க சாங் வந்து பண்ணும்போது, கம்போஸ் பண்ணும்போதெல்லாம் இவர் என்ன பைத்தியமா, இப்படியெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து சாங் பண்ணிகிட்ருக்காரு அப்படியெல்லாம் வந்து சொன்னாங்களாம். நாக்குமுக்க சாங் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். இன்னும் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, கிரிக்கெட் ஸ்டேடியமில் இது வரைக்கும் தமிழ் பாட்டு வந்ததே கிடையாதான். கிரிக்கெட் ஸ்டேடியமில் முதல் தமிழ் பாட்டு ஒலிக்கப்பட்டதே நாக்குமுகா பாடல் தானா. இந்த பெருமை வந்து விஜய் ஆண்டனி சார் தான் சாருமே.
இவர் வந்து ரொம்பவே ஒரு யதார்த்தமான ரொம்பவே சிம்பிளான ஒரு மனிதர். இதை விட ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம் என்னென்னா இவருடைய லவ் ஸ்டோரி தான். இவர் வந்து மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போதே அந்த நேரத்தில் ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் ஆங்கராக இருந்தவங்க தான் பார்த்திமா அவர்கள். அந்த தொலைக்காட்சியில் இன்டர்வியூக்காக போகும்போது தான் விஜய் ஆண்டனி அவர்கள் பார்த்திமா அவர்களையும் பார்த்துருக்காங்க. பார்த்த உடனே ரெண்டு பேருக்குமே பிடிச்சு போயிருக்கு. ஆனால் ரெண்டு பேருமே வெளியே சொல்லிக்கவே இல்லையா, அப்படியே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப நாளாக பழகிட்டு வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. அந்த டைமில் தான் சுக்ரன் மூவியோட பாட்டை இவங்க கேட்டிருக்காங்க, சப்போஸ் என்ன காதலிச்ச இந்த சாங்கை. இதை கேட்ட உடனே பார்த்திமா அன்னைக்கு நைட் 12 மணி இருக்குமா, அதை கூட இவங்க பார்க்கவே இல்லாம் விஜய் ஆண்டனி சார் அவங்களோட வீட்டுக்கு வந்து இவரை தட்டி எழுப்பி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ப்ரப்போஸும் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரொம்பவே க்யூட்டான ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக வாழ்ந்துட்டுருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே. இப்படி தன்னோட வாழ்க்கையை எது நடந்தாலும் ரொம்பவே பாசிட்டிவாக பார்த்துட்டு வளர்ந்து வந்துட்டுருக்க இவரோட வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஒன்று தான் இப்போ நடந்திருக்கு. என்னோடய அப்பாவுக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது, சூசைட் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம்னு சொல்லி எவ்வளோ குழந்தைகளுக்கு அவர் சொல்லி வந்திருக்காரு, அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் அவரோட குடும்பத்திலேயே அவருடைய மகளுக்கே இப்படி ஒரு விஷயம் நடந்தது வந்து யாராலுமே ரொம்பவே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயம். ரொம்ப பெரிய ஒரு சோகத்தை இழப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் ஆண்டனி அவர்களுக்கு. விஜய் ஆண்டனி அவருடைய மகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டது வந்து நிறைய ரசிகர்களுக்கும் திரையுலக சேர்ந்தவர்களுக்கும் ரொம்பவே வந்து அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தியிருக்கு. எல்லாருமே அவருக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு வராங்க, சீக்கிரமாகவே அவர் வந்து இதிலேருந்து வந்து மீண்டு வரணும், விஜய் ஆண்டனி சார் வந்து லைஃப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு எல்லோருமே வந்து கேட்டுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் கால் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. விஜய் ஆண்டனி அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.